இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற அந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தனமோடு கூட இருந்து நம்மை நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதி 23 சங்கீதம். எத்தனையோ தோல்விகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தன் வாழ்க்கையில் அனுபவித்த தாவீது தேவனை குறித்தும் நன்றாக அறிந்து வைத்திருந்தார். ஆகவே 23 சங்கீதத்தை அழகாய் பதிவு செய்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். நல்ல மேய்ப்பனுக்கு தன்னுடைய ஆடுகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நன்றாக தெரியும். நல்ல மேய்ப்பன் அதை அறிந்து வைத்திருந்தார். அந்த மேய்ப்பனுக்குரிய குணாதிசயங்களை குறித்து சங்கீதக்காரனாகிய தாவீது 23 சங்கீதத்தில் நமக்கும் கூட அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஒரு முறை இந்த நாளில் அந்த சங்கீதத்தை வாசிப்போமா? கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோளும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். 6 காரியங்களை பதிவு செய்கிறார். 1, ப்ரொவிஷன். ஐ ஹவ் ஆல் த டைம் நீட். என்னுடைய தேவையெல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறார். ப்ரொவிஷன். 2, பீஸ். ஐ ஹவ் ரெஸ்ட் ஃப்ரம் அ வியரி ஜேர்னி. என் வாழ்க்கையில் சோர்வாய் நான் செய்த எல்லா பயணங்களிலும் இருந்து கர்த்தர் எனக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அங்கலாய்த்து போய் வியாகுலப்பட்டு போய் நான் செய்த எல்லா காரியங்களிலேயும் தேவன் எனக்கு ஒரு அமர்ந்த தண்ணீரை கர்த்தர் வைத்து வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு ரெஸ்ட் கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் வைத்து வைத்திருக்கிறார். என் வாழ்க்கையில் இனி போராட்டத்தோடு என் வாழ்க்கை போவது இல்லை. என் வாழ்க்கையில் ஒரு அமைதியான சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். 3, ப்ரொடெக்ஷன். ஐ ஹவ் சேஃப்டி ஃப்ரம் மை எனிமீஸ். என்னுடைய எதிராளிகளுக்கு மத்தியில் தேவன் என்னை பாதுகாக்கிறவராக நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனாக தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னுடைய நல்ல பாதுகாவலர். ஒருவரும் நம்மை சேதப்படுத்த முடியாது. உனக்கு தீங்கு செய்யும்படிக்கு ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர், இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு பேசினாரே என்று யோசிக்கிறீர்களா? மீண்டும் ஒருமுறை தேவன் உங்களோடு கூட இந்த வார்த்தையை கொண்டு இடைப்படுகிறார். உனக்கு தீங்கு செய்யும்படிக்கு ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை. ஆமென். ப்ரொவிஷன் கொடுக்கிறவர் மாத்திரம் அல்ல, பீஸ் கொடுக்கிறவர் மாத்திரம் அல்ல, அவர் ப்ரொடெக்ஷன் நம்ம வாழ்க்கையில் எப்போதும் உண்டு. 4, ப்ரொவிடன்ஸ். ஐ ஹவ் கைடன்ஸ் இன் டைம்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன். எப்பொழுதெல்லாம் நாம் குழப்பத்தோடு இருக்கிறனோ நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன ஆண்டவர் அவரே நமக்கு நல்ல ஆலோசனை கர்த்தராக இருந்து நம்மை நடத்துவாராக. நல்ல ஆலோசனை கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தருவார். நல்ல பாதையில் நடத்துவார். செம்மையான பாதையில் நடத்துவார். அற்புதமான வேத வசனம் இருக்குது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை எல்லாம் செவையாக்குவேன். கோணலானவைகளை எல்லாம் செவையாக்குவேன். கோணலானவைகளை எல்லாம் செவையாக்குவேன். கர்த்தர் பாதைகளை செவ்வப்படுத்திட்டு உங்களை அந்த பாதையில் நடக்க வைப்பார். உள்ளுள்ள பாதையில் அல்ல, நெருக்கமான பாதையில் அல்ல. முள்ளுள்ள பாதைகளில் இருந்த முற்களை எல்லாம் தான் தன்னுடைய கிரீடத்தில் எடுத்துக்கொண்டாரே. ஏன்? அது உங்களை பதம் பார்த்து விடக்கூடாது என்பதற்காக, உங்களை பாதித்து விடக்கூடாது என்பதற்காக. அப்படி என்றால் பாதைகளை செவ்வைப்படுத்தி எனக்கு சரியான ஆலோசனை தந்து நடத்துகிற அற்புதமான ஆண்டவர். பிரசன்ஸ். ஐ ஹாவ் அ கம்பானியன் வென் த வே இஸ் லோன்லி. நான் தனிமையாக இருக்கும்போது எனக்கு நல்ல துணையாளராக இருந்து அவருடைய பிரசன்னம் என்னை நடத்துகிறது. பிரசன்ஸ். எனக்கு நல்ல துணை அவர் ஒருவர் மாத்திரமே. தனிமை என்று உணர்கிற எல்லா நேரங்களிலேயும் நம்முடைய உற்ற நண்பனாக, நம்முடைய தகப்பனாக, நம்முடைய தாயாக, நம்முடைய மூத்த சகோதரனாக, நம்முடைய ஆசை மனவாளனாக,
ஒவ்வொரு நாளும் இருந்து நம்மை ஆச்சரியமாய் பாதுகாக்கிறார், ஆச்சரியமாய் நடத்துகிறார். கடைசியாக பாரடைஸ், ஐ ஹாவ் அ ஹோம் அவைட்டிங் மீ இன் ஹெவன். எனக்காக ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் ஆயத்து பண்ணி கொண்டிருக்கிறார். இங்கே நீங்கள் வாழ்கிற எல்லா நாட்களிலேயும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பாதுகாப்பையும் ஆறுதலையும் தேர்தலையும் தந்து நடத்துகிறவர் மாத்திரம் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய பரிசுத்த சன்னிதானத்துக்கு ஏற்ற உத்தம மனவாட்டிகளாக நம்ம ஒவ்வொருவரையும் கரை திரை புழையற்ற சபையாக நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். எப்போதும் அவருடைய அன்பிலே அவரை சார்ந்திருங்கள். அவர் உங்களுக்கு நல்ல மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர். ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுத்தவர். உங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்வதை செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார். அப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை அதிகமாய் தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல மேய்ப்பர் நீர், எங்களுடைய நல்ல மேய்ப்பர் நீர், எங்களுடைய நல்ல மேய்ப்பர் நீர். ஆண்டவரே, கர்த்தாவே, ப்ரொவிஷன், பீஸ், ப்ரொடெக்ஷன், ப்ரொவிடன்ஸ் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்து எங்களை ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக எங்களை நடத்துகிற அற்புதமான தேவன், தொடர்ந்து உடைய கிருபை எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அற்புதமான தெய்வ சமூகத்தில் உங்கள் ப்ரெசன்ஸ் எங்களை வழி நடத்துவதாக, எங்களுக்காக ஆயத்து பண்ணி வைத்திருக்கக்கூடிய பாரடைஸ்க்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிருபை நாள் எங்களை மூடிக்கொள்ளும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மே காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து நடத்துவோம்.